ये बोलने का धोखा दिया, मैं आपका आभार व्यक्त करता हूँ, बहुत बहुत धन्यवाद। மாண்புமிகு அவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். 2023-24 நிதிநிலை அறிக்கை மீது பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி சார். ஐ ரெக்வஸ்ட் யூ டு பி ஃபேர் இனஃப் டு கிவ் மீ த ஹாஃப் ஆஃப் த டைம் அட்லீஸ்ட் யூ ஹவ் கிவன் டு மை ரெஸ்பெக்டட் கொலீக் இன் த ரூலிங் பார்ட்டி. திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டு அப்போசிஷன் அஸ் வெல். வாக்குறுதிகள் கொடுப்பதில் வல்லது நரேந்திர மோடி அவர்களின் அரசு, ஆனால் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டிய நேரம் இது. இனியும் வாட்ஸ்அப் பார்வேர்டுகளை நம்பி நாம் வாக்களிக்க முடியாது. அப்படி வாக்களித்ததன் பலனை இந்த நாடு இப்பொழுது வருந்தி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள், விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம், $5 trillion பொருளாதாரத்தை உருவாக்குவோம், கருப்பு பணத்தை ஊழலை ஒழிப்போம், ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவோம், 9 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டேன் சார், நல்ல நாட்கள் வரும் என்று அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை அடுக்கினீர்கள். இதில் ஒன்றையாவது நிறைவேற்றினீர்களா? இல்லை. வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் என்றால் இந்நேரம் நீங்கள் 18 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் நாட்டில் 45 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை நிலவுகிறது. எனது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஏறக்குறைய 6750 கிராமங்கள் நகர்ப்புற வார்டுகள் இருக்கு. எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன். போறப்ப நான் முதல் முதலில் சந்திப்பது அங்க இருக்கிற வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களையும் இளம் பெண்களையும் தான். இவங்க எல்லாம் யாரு? பிஇ, எம்இ, எம்ஏ, எம்பிஏ, எம்டெக், பிஹெச்டி, நர்சிங் என்று படித்துவிட்டு எதிர்காலம் என்னவாகும் என்கிற கவலையை, வீட்டிலேயே இருக்க வேலைக்கு போகலையா என்கிற பொட்டிலறையும் கேள்வியை தினம் தினம் எதிர்கொள்பவர்கள், ஒரு எளிய விவசாய குடும்பத்தில், விவசாய கூலி வேலை செய்யும் குடும்பத்தில், நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வறுமையை, பாலின ஒடுக்குமுறையை, சாதிய ஒடுக்குமுறையை, போராட்டங்களை எதிர்கொண்டு கடந்து தன்னம்பிக்கையோடு படித்து வேலைக்காக காத்திருப்பவர்கள் பெரும்பாலும் என்னை போன்ற முதல் தலைமுறை பட்டதாரிகள். ஆனால் அவர்கள் கனவு இங்கே கலைந்து கிடக்கிறது. இவர்கள் பெற்றோர் முதுகெலும்புதே உழைத்து கடன் வாங்கி நிலபலன்களை அடக வைத்து அவர்களை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இறுதியில் அவர்கள் வேலைவாய்ப்பட்டவர்களாக வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் மனம் என்ன பாடுபடும் என்று யோசித்து பாருங்கள். வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சுவது போல உங்கள் நல்லாட்சியில் திரு அதானிக்கு அள்ளி கொடுக்கும் வங்கிகள் கல்வி கடனை கேட்டு இந்த இளைஞர்களின் வீடுகளுக்கு ஜப்தி நோட்டீஸ் அனுப்புகின்றன. உங்களுக்கு எல்லாம் மனச்சாட்சியே கிடையாதா? வேலை கிடைக்காத ஒருவர் கல்வி கடனை அடைக்க காசுக்கு எங்கே போவார்? தயவு செய்து கல்வி கடனை தள்ளுபடி செய்யுங்கள். இந்த இளைஞர்களின் மனநிலை என்ன? அவர்களின் எதிர்காலம் என்னவாகும்? ஊரில் பாதி பேர் படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் வீட்டிலேயே இருந்தால் அடுத்து வருகிற தலைமுறையை, குறிப்பாக பெண்களை, எப்படி படிக்க வைப்பார்கள் என்று என்றாவது ஒரு நாள் யோசித்திருக்கிறீர்களா? எங்கள் கரூர் இந்தியாவின் 4வது பெரிய ஏற்றுமதி நகரம். விவசாயம், டெக்ஸ்டைல்ஸ், பேருந்து கட்டுமானம், கொசுவலை உற்பத்தி, நிதி நிறுவனம் எங்கள் தொழில். இன்றில் இவற்றில் ஒன்று கூட நன்றாக இல்லை என்று வேதனையோடு இந்த அவையில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். நேரடியாகவும் மறைமுகமாகவும் 2 லட்சம் பேருக்கு வாய்ப்பு அளித்த எனது தூங்காத நகரம் இன்று உங்கள் புண்ணியத்தில் தூங்கி வழிகிறது. பிறகெப்படி வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும்? மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்தது. சிறு குறு நடுத்தர தொழில்கள், சேவைத்துறை உச்சம் தொட்டன. விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. விவசாய துறையின் வளர்ச்சி 4%. அதனால் வேலை வாய்ப்புகள் உருவானது. உலகின் 3வது இடத்தில் இருந்த இந்திய பொருளாதாரத்தை 5வது இடத்துக்கு தள்ளிய பெருமை உங்களை சாரும். ஆனால் அந்த காங்கிரஸ் ஆட்சியை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் நீங்கள் இரண்ட காலம் என்று விமர்சிக்கிறீர்கள். உண்மையில் இரண்ட காலம் என்பது இந்த பாசிச பாஜக ஆட்சிதான் என்பதை நாடு அறியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் ஆட்சியை இரண்ட காலம் என்று சொல்வது நியாயமாக இருக்காது. இது சிலருக்கு பொற்காலம் என்பதை என்னால் மறுக்க முடியாது. விமான நிலையங்கள், துறைமுகங்கள், அலைக்கற்றைகள், ராணுவ தளவாடங்கள், கச்சா எண்ணெய், தானியங்கி கிடங்குகள், 1000 கோடி ரூபாய் வங்கிக் கடன்கள், அழுத்தம் கொடுக்கப்பட்ட முதலீடுகள் என்று அனைத்தும் இந்த அரசின் கடைக்கண் பார்வையில் கிடைக்கப்பட்ட ஒருவர் அதானி குழுமத்தின் தலைவர், அவருக்கு இது பொற்காலம். பெருமுதலாளிகளுக்கு இது பொற்காலம். அன்புமயமான இந்தியாவில், இந்திய மண்ணில் வெறுப்பை விதைப்பவர்களுக்கு இது பொற்காலம். ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்நாள் வங்கி சேமிப்புகளை கொள்ளையடித்துவிட்டு உங்கள் உதவியோடு வெளிநாடுகளுக்கு ஓடி போன மோடிகள், மல்லையாக்களுக்கு இது பொற்கால ஆட்சி. ஆனால் விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், சிறு குறு நடுத்தர தொழிலை நடத்துபவர்கள், பெண்கள், சிறுபான்மையினர், நேர்மையான ஊடகவியலாளர்கள், தலித்துகள், மலைவாழ் மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிரானது இந்த ராஜகாட்சி. இந்த நிதிநிலை அறிக்கையில் உணவு மானியத்தை 81,844 கோடி குறைத்துள்ளீர்கள். உலகளாவிய பசி குறியீட்டில் வேர்ல்ட் ஹங்கர் இண்டெக்ஸ் இந்தியா 101வது இடத்தில், 107வது இடத்தில் உள்ளது. பசித்த வயிற்றோடு குழந்தைகள் உறங்க செல்கின்றன. பசித்த வயிற்றோடு உறங்க செல்லும் ஒரு குழந்தையை அதன் தாயின் மனநிலையை நினைத்து பாருங்கள். தயவு செய்து உணவு மானியத்தில் கை வைக்காதீர்கள். ஏழைகளின் பசித்த வயிற்றில் அடிக்காதீர்கள். உணவு மானியத்தை குறைப்பது விவசாய வருமானத்தை பாதிக்கும். உரமானியம் 50,000 கோடி குறைக்கப்பட்டுள்ளது. பயிர் காப்பீட்டிற்கு நிதி குறைக்கப்பட்டுள்ளது. விவசாயம் கடுமையான பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடும். ஏன் உங்கள் அரசு 130-140 கோடி மக்களுக்கு சோறிடுகிற விவசாயிகளை விரோதிகளைப் போல நடத்துகிறது? மதிய உணவு திட்டத்திற்கான ஒதுக்கீட்டை வேறு 12,800 கோடியிலிருந்து 11,600 கோடியாக குறைத்திருக்கிறது.
வழங்குகிறீர்கள். ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆண்டுக்கு 85,000 கோடி அள்ளி வழங்குகிறீர்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்கு 2.8%, மருத்துவத்திற்கு 1.4% மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் உங்கள் புதிய கல்விக் கொள்கை 6% நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. அதை வசதியாக மறந்துவிட்டீர்கள். ஆனால் வரலாற்றை மாற்றி எழுத நுழைவுத் தேர்வுகளை எமது மாணவர்கள் மீது திணிக்க, உயர்கல்வியை மாணவர்களின் எதிர்காலத்தை நாசமாக்க மட்டும் புதிய கல்விக் கொள்கை எங்கள் மீது திணிப்பீர்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலில் தூக்கி எறியப்படுவது இந்த புதிய கல்விக் கொள்கையாகத்தான் இருக்கும் என்று இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் முயற்சியால் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மன்னரேகா கிராமப்புறங்களில் ஒரு வருடத்திற்கு 10 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கியது, கிராமப்புற கட்டமைப்பை உருவாக்கியது. இந்த தேசத்தின் உயிர்நாடியான இந்த திட்டத்திற்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 30,000 கோடி ரூபாய் குறைத்திருக்கிறீர்கள். கடந்த ஆண்டு 89,000 கோடி ரூபாய், இந்த ஆண்டு 60,000 கோடி ரூபாய். உண்மையில் தேவைப்படுவது 2,72,000 கோடி ரூபாய். ஆக உண்மையான பற்றாக்குறை 2,10,000 கோடி. கடந்த 5 ஆண்டுகளில் குடும்பத்திற்கு சராசரியாக 40 முதல் 50 நாட்கள் மட்டுமே வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் ஒரு குடும்பத்திற்கு 17 நாட்கள் மட்டுமே வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதை வைத்துக் கொண்டு மக்கள் எப்படி மளிகை பொருள் வாங்குவார்கள், குழந்தைக்கு பால் வாங்குவார்கள், கல்வி மருத்துவத்திற்கு செலவு செய்வார்கள், கொஞ்சம் யோசியுங்கள். 1,00,000 கோடி ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள். 100 நாட்கள் வேலையை 150 நாட்களாக மாற்றுங்கள். 1,00,000 கோடி வரி மேல் வரி போட்டால் மக்கள் எப்படி தாங்க? இதைத்தான் திருவள்ளுவர். After listening the bear, please conclude your speech within 1 minute. No, don't prolong that. After the bell, within 1 minute you should conclude your speech. இதைத்தான் திருவள்ளுவர். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்றார். நடு இரவில் கொள்ளைக்காரன் ஆயுதத்தை காட்டி மக்களிடம் பணம் பறிப்பது எவ்வளவு கொடுமையானதோ அவ்வளவு கொடுமையானது ஆட்சியாளன் தன் குடிமக்களிடம் அதிக வருகைப்படு. இப்படி கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மாண்புமிகு பிரதமர் சொல்வது போல 130 கோடி மக்களுக்கு செல்லவில்லை, தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. உங்களுக்கு சார் ஒன் நேஷன் ஒன் ஃப்ரண்ட், ஒன் நண்பர் ஒரு நண்பர் ஒரு தேசம், அதானி அதானி அதானி. நன்றி. நன்றி மாண்புமிகு மக்களவை தலைவர் அவர்களே.